வேற ட்விட்டர்ல வந்து நீங்க வாங்க தெரிஞ்சிருங்க பசங்க பையன் என் நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. பட் எப்படி சொல்றது, கடவுள் வந்து ஸ்லோலி பிளெஸ் மீ அந்த சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து ஐயோட்டி ஆயிடுச்சு நமக்கு தெரியலையே நமக்கு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு குறை இருக்கும். ஒரு ஒரு அவங்கவுங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று இருக்கும். பர்ஃபெக்ட் லைஃப் வந்து கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. ஆனால் அதை தாண்டி கடவுளோட அருளால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து எனக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சம் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ கால் மீ அண்ட் மை இமீடியட் சினிமா பீப்புள் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி உங்கள் பையன் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு அதே டைமில் நீங்கள் ஹீரோயினாக இன்னும் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்காது. அது உங்கள் அம்மாவுக்கு கூட நடக்கலை. ஆனால் உங்களுக்கு அது அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அது வந்து சம்திங் ஹியூஜ். ஏன்னா ஐ திங்க் அந்த வயசில் ஒரு 18 இயர்ஸ் இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆனப்போ ஃபஸ்ட்டு. அப்போது ஸ்ரீஹரி பிறக்கும் போது எனக்கு 18 கம்ப்ளீட்டட் 19 டச்சிங் ஆகிட்டேன். அப்போது அந்த டிசிஷன் ராங் டிசிஷன் கூட நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் கனெக்ட் நினைப்போம்ல. ஏர்லி மேரேஜ் வந்து பண்ணியிருக்க வேண்டாம். பட் நான் என்றைக்குமே அதுக்கு நான் ரிப்பெண்ட் பண்ணதில்லை. ஏன்னா அது தப்போ ரைட்டோ அந்த குழந்தை அந்த நேரத்தில் எனக்கு பிறந்தனால தான் இன்னைக்கு வளர்ந்து வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக இதே நேரத்தில் நிற்கிறாரு. நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ஸ்ரீ ஜோவிகாவை வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நிறைய இந்த யூடியூப்ல என் சேனல்லாம் வருவாங்க. குக் வித் கோமாளிங்க வந்திருக்காங்க, பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வளர்ந்ததை பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீஹரி வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே வந்து லைம் லைட்ல இல்லை. ஸோ திடீர்னு என் பையன் ஹீரோவாங்க ஒரு ஹீரோ நிற்கும் போது எல்லாருக்குமே ஷாக்கு யோசன் அப்படின்னு. அண்ட் த காம்ப்ளிமெண்ட்ஸ் தட் ஐ கெட் விச் இஸ் ஆக்சுவலி இன்னும் நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் லைக் யூ டோன்ட் லுக் லைக் அ மதர் ஆஃப் சச் அ பிக் பாய்ன் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ டெஃபினெட்லி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ ப்ரே ஃபார் ஹிம். எப்போவுமே எந்த தாயும் அது ஒன்றும் அது சொல்லி இது வந்து சென்டிமெண்ட்லாம் கிடையாது. தாய் தாய் தான். ஸோ அந்த ஒரு இதில் ஐ எம் சோ ப்ரவுட் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் டூ. ஏன்னா இதே சுச்சுவேஷனில் நானும் இங்கே நின்று உங்க முன்னாடி பேசுறதுக்கு கடவுள் எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு. அண்ட் அதை விடவே ஒரு சப்போர்ட்டிவ் டாட்டர் கொடுத்துருக்காரு. அவ இல்லைன்னா நான் இங்கே உங்க முன்னாடி முடியாது. யாருங்க சொன்ன எனக்கு நாய் கூடவே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெண்டு வாட்டி நாய் கடிச்சிச்சு. எனக்கு மிருகங்களோட அதுவும் வந்து நாட் டொமஸ்டிக் இட் இஸ் வைல்ட் அனிமல். அது ட்ரெயின்டு ஆக்டர் கிடையாது. அது வந்து தேர்வு செஞ்சு ஜங்கல்லேருந்து தாய்லாண்ட்லேருந்து செலெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நடந்த ஒரு விஷயம். அதுவும் கரெக்டாக நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போய் ஒரு அதே இடத்துல அங்கே இருந்தேன். தாய்லாண்டில் தான் இருந்தேன் அந்த படம் துவக்கத்துக்கும். நானும் அங்கே தான் இருந்தேன். என் படமும் அங்கே தான் துவக்கம். ஸோ அதே பூமியில் தான் இருந்திருக்கும். ஸோ ஐ திங்க் அது தாய்லாண்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த அம்மா பாசம் அந்த கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவனுக்கு இருந்திருக்கு. பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து அமையிறதே பெரிய விஷயம். அதில் அவர் அவ்வளோ தைரியமான குழந்தை. அது குழந்தையிலேருந்தே தைரியமான குழந்தை. ரொம்ப டேலண்ட், வெரி டேலண்ட். இன்னைக்கு பார்க்கும்போது ஐ கேன் சி சோ மச் ஆஃப் மீ. அந்த கண்ணு வந்து நான் தான். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அந்த கண்ணு ஐ கேன் சி மீ. பட் நிறைய நானும் அருண் அண்ணாவும் மை பிரதர். ஸோ ஹீஸ் வெரி டேலண்டட் அண்ட் ஹி கம் அப் வெரி வெல். காலம் பார்த்துக்கலாம் மேடம். நடக்காது சார், எல்லாமே கடந்து செல்லுமா.
நாங்க திரும்பி ஒரு படம் பண்றோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நீங்க அதுலயே இருக்காதீங்க. ஒரு வேற ஒரு படம் பண்றோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமா. அதுதான் எல்லாருக்கும் நன்றி.